முகமது சமி பார்த்தா ஏழு விக்கெட் எடுத்தோடனே இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவும் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பார்த்தா ரொம்ப பாராட்டி பார்த்து அப்செட் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. இந்த ஒரு போட்டி பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல்ல டாஸ் பண்ணி வின்னிங் பண்ணி பேட்டிங் பண்ணாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 ஓவருக்கு இந்தியா வந்து 390 சொல்லலாம் இந்த ஒரு போட்டியில். இந்த ஒரு போட்டி பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் ஸ்டே செய்யணும் பார்த்தீங்கன்னா அற்புதம் வந்துருப்பாங்க. சுப்மன் கிலும் பார்த்தீங்கன்னா வந்து 80 சொல்லலாம் இந்த ஒரு போட்டியில். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்கோர் வந்து 390 இருந்துச்சு. டிஃபென்ஸ் வந்து பவுலிங் வந்தாங்க. நம்ம முகமது சமி பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து தொடர்ந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு. இதனால பார்த்தீங்க நியூசிலாந்து டீம் பிரஷர் இருந்துச்சு. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேன் வில்லியம்ஸனும் டேரன் மிச்சல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அவ்வளோ அருமையாக இருந்திருப்பாங்க சொல்ல இந்த ஒரு மேட்ச்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விக்கெட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா முகமது சமிக்கு வந்து ஓவர் கொடுத்தாரு. நம்ம ரோஹித் சர்மா வந்து ஓவர் கொடுத்த உடனே முகமது சமி பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டேம் பிளேயர் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய வின்னிங் பண்ண முக்கியமான காரணம் ரெண்டு விக்கெட் தான். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது சமி வீடு விக்கெட் எடுத்தாரு. மற்ற எந்த ஒரு பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கணும்னு சொல்லலாம். முகமது சமி வந்து 7 விக்கெட் எடுத்தோடனே விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் பாராட்டி பேசியிருப்பான்னு சொல்லலாம். முகமது சமி வந்து 7 விக்கெட் எடுத்தோடனே விராட் கோலி ரோஹித் சர்மா பாராட்டு பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கத்தனை மார்க்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.